இவர்கிட்ட சொல்லாம இருக்குறது கரெக்ட் தான். சொல்லிருந்தா இவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? நம்ம கம்பெனி வாசல்ல நாலஞ்சு பொம்பளங்களை நிக்க வச்சு வரவங்க போறவங்க கிட்ட நம்ம கம்பெனிய ஃப்ராட் கம்பெனின்னு சொல்ல வச்சிருப்பாங்கப்பா. திருப்பு விழா எப்படி நடந்துச்சுன்னு நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல? எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பணம், எவ்வளவு பெரிய மனுஷங்க, இதெல்லாம் ஒருத்தர் நல்லவரா இருந்தா தானே வரும். ஃப்ராடா இருந்தா வருமா? கம்பெனி திறப்பு விழாவுக்கு ரிப்பன் வெட்ட ரிட்டையர் போலீஸ் ஆபீசர் வந்தாரு. கணேஷ் சார் ஃப்ராடுனா அவர் வருவாரா? கம்பெனில சீட்டு போடுறதுக்கும் பணத்தை டெபாசிட் பண்றதுக்கும் நான் நீனு எத்தனை பேர் போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னு நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல? இதெல்லாம் எதனால? கணேஷ் சார் மேல நம்பிக்கை இருந்ததுனால தானே? எவ்வளவு டீசென்டானவர் கணேஷ் சாருங்கிறத நானே எனக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபங்க்ஷன்ல எவ்வளவு போட்டோஸ் எடுத்தாங்க, அதுல எதுலயாவது அவர் நின்னாரா இல்ல என் ஃப்ரெண்டு சரண்யாவது நின்னாளா? இது உன் கம்பெனி, நீதான் இதுக்கு எல்லாமே அப்படின்னு என்ன ஒசத்தி விட்டுட்டு அவர் ஓரமா ஒதுங்கிதானே நின்னாரு. அந்த பெரிய மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க? நின்னாதான் அவன் மாட்டிக்குவானே, அதான் அவன் தனியா ஒதுங்கி இருக்கான். அது உனக்கு தெரியல. இனிமே யாரும் கணேசர பத்தி தேவையில்லாம தப்பா பேசக்கூடாது, புரியுதா? ஆமா மாப்பிள்ள, ஆரம்பத்துல எங்க மனசுலயும் லேசான ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா அந்த கணேசன் சரண்யாவும் நடந்துகிட்ட விதம், அவங்க நல்ல மனசு, இதெல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாம அவங்கள தப்பா நினைச்சிட்டோமோன்னு எங்களுக்கே தோணுச்சு. நல்லா புரியற மாதிரி சொல்லுங்கப்பா. நீங்களும் வந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாப்பிள்ள. கரெக்ட் தான், கணேச பத்தி நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. நீயும் மன்னிச்சு ரேவதி. பாத்தீங்களாப்பா எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாருன்னு? மனுஷன்னா நல்ல மனசு வேணும். என்ன செஞ்சிருக்கா? என்னமோ இதுக்கெல்லாம் திருப்பி நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு அவன் முன்னாடி டயலாக் எல்லாம் பேசினேன். இப்படி அம்போன்னு விட்டுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு, இதுதான் நீ அவளை காட்டுற நன்றியா? கர்ப்பமா இருக்கிறவள வேற என்னங்க பண்றது? சொல்றதுக்கு நாக்கு கூசுதுங்க. பொம்பளையங்க அவ, கொஞ்சமாவது கல்ச்சர் இருக்கு அவகிட்ட. புருஷன் இல்ல, செத்து போயிட்டாருன்னு சொன்னா, ஆனா கழுத்துல தாலியை தொங்க போட்டுக்கிட்டு தெரியுறா. இப்ப அவ கர்ப்பமா இருக்கான்னு டாக்டர் சொல்றாங்க. எப்படிங்க எப்படிங்க அவ கர்ப்பமா இருக்க முடியும்? புருஷன் தான் உயிரோட இல்லையே,
அப்புறம் எப்படிங்க அவ கர்ப்பமானா? இப்ப நினைச்சா கூட அவள என் தங்கச்சின்னு சொன்னது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. புருஷ இல்லாம எவன் கிட்டயே போய் பொள்ளிய சம்பந்திட்டு இருக்கா? அப்படிப்பட்டவள என் தங்கச்சின்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தே அவ ஒரு பொண்ணே இல்லங்க. இந்தாங்க அவ மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? உங்களை காப்பாத்தினவ என்ன காப்பாத்தினவ அதுக்கும் மேல போலீஸ் கிட்ட வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னவன்னு ரொம்ப பெரிய இடம் கொடுத்து மரியாதையோட என் மனசுல வச்சிருந்தேங்க. ஆனா இப்ப அவ கர்ப்பமா இருக்கான்னு டாக்டர் சொன்னதும் அதெல்லாம் அடியோட மாறி போயிடுச்சு. என்ன பொண்ணுங்க அவ, கொஞ்சம் கூட அவன் மனசுல பயங்கிறதே இல்லையா? கட்டின புருஷ உயிரோட இல்ல, இந்த சூழ்நிலையில கர்ப்பமானா ஊர் என்ன பேசணும்னு தெரியாம போயிடுச்சு அவளுக்கு. என்ன நினைப்புல அவ கர்ப்பமா நிக்கிறான்னு எனக்கே தெரியலங்க. இவ்வளோட மட்டும் போற விஷயமா அது? நாளைக்கு இவளுக்கு பொறுக்க போற குழந்தை எப்படி எல்லாம் அவமானப்படும் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாள்? அவ அப்பம் பேர் தெரியாத புள்ளன்னு ஊர் உலகம் அந்த குழந்தைய கேவலமா தானே பேசும். அகில கர்ப்பம்னு டாக்டர் சொன்னதை கேட்டதும் என் மனசுல இதெல்லாம் தாங்க ஓடுச்சு. அதான் அந்த அகிலாவை பார்க்க வேணும்னு சொல்லி உங்களை எங்க கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்த, அப்படி வந்தும் இன்னும் என் மனசு ஆற மாட்டேங்குதுங்க. நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? யார் எக்கேடு கிட்ட போனா நமக்கு என்ன? அகிலாவுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? அவ பிரெக்னண்டா இருந்தானே, எதா இருந்தா உனக்கு என்ன? இங்க பாரு, நாம இன்னைக்கு இருக்க போறது கொஞ்ச நாள் தான். உன் கேஸ் விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா நாம பாட்டுக்கு ஊர் போய் சேர போறோம். அதுக்கப்புறம் அகிலா யாரோ நாம யாரோ, அவ கேரக்டரை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அன்னைக்கு இந்த தாலி விஷயம் நீ பேசின போதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். இவங்கெல்லாம் பெரிய இடம், இங்கெல்லாம் 1008 நடக்கும். நாம இதெல்லாம் நோண்டி நோஞ்சி வந்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் அசிங்கம். சி, இப்ப என்ன, அவ தப்பான கேரக்டர், அவ்வளவுதானே, இருந்துட்டு போட்டமே, அது நம்மள என்ன பண்ணுது? அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நம்ம இல்ல, அவங்க வீட்டில் உள்ளவங்க தான். இது பாருங்க, அக்கில எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனா இனி அவ முகத்துல முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு வந்துடாதீங்க. நீங்க வாங்க. என்னங்க சொல்றீங்க, அந்த நந்தினி சாகலையா? அப்போ அந்த எலக்ட்ரீஷியன் உங்ககிட்ட துட்ட வாங்கிட்டு உங்களுக்கு டேக்கா கொடுத்துட்டானா? அவன் வாங்கின காசுக்கு காரியத்தை கனகச்சிதமா முடிச்சிட்டாண்டி. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த அகிலா தான் காரியத்துக்கு எடுத்துட்டான். அகிலாவா,
அவ என்ன பண்ணா? அகிலா விஸ்வா பாக்கறதுக்கு ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கா, அங்க விஸ்வா இல்ல. அதனால நந்தினி கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா. எப்படியோ சுச்சில கைப்பட்டு ஷாக் அடிச்சு கீழே விழுந்திருக்கா. ஐயோ, அப்ப அகிலாவுக்கு என்னாச்சு? ஐயோ, கத்தாதடி. அகிலாக்கு ஷாக் அடிச்ச உடனே நந்தினி அவளை தூக்கி ஆட்டோல போட்டுக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கா. இத பார்த்த எலக்ட்ரீஷியன் உடனே எனக்கு போன் பண்ணி, அண்ணே வீட்ல இருந்த பொண்ணுக்கு ஷாக் அடிக்கல, ஆனா அந்த பொண்ண பாக்க வந்த இன்னொரு பொண்ணுக்கு ஷாக் அடிச்சிச்சுன்னு சொன்னான். நந்தினி யார் பாக்க வருவா? அகிலா தானே. அதனாலதான் அகிலா காரியத்தை கெடுத்துட்டான்னு சொன்ன. ஐயோ, என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு? நந்தினிக்கு விரிச்ச வலையில அகிலா வந்து மாட்டிக்கிட்டாளே. மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம அவளால தான் எல்லா காரியமும் கெடுது. எதுக்கு தான் தெரியல, நாம போடுற எல்லா திட்டமும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. ஏங்க, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ ஒரு வெங்காய யோசனையே சொல்ல வேணும். போ, போய் டிஃபன் எடுத்து வை. போ போடி. அகிலா, காலையில இருந்து எங்கம்மா போயிருந்த? ஆபீஸ்க்கு வந்து பார்த்தேன், நீயும் இல்ல, விஸ்வாவும் இல்ல, ரெண்டு பேரும் எங்கம்மா போயிருந்தீங்க? என்ன அகிலா, பதில் சொல்லாமலே போற, மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப வீட்டுக்குள்ள வந்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நீங்க ஏட குடும்பம் கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. என்னங்க அது, எண்ணெயில போட்டு அப்பளம் மாதிரி இப்படி பொரிஞ்சிட்டு போறா? கரண்ட் ஷாக் அடிச்சதுல ஒருவேளை மூளை குழம்பிருச்சா அவளுக்கு? இல்லடி, இது எலக்ட்ரிக் ஷாக் இல்ல, வேற ஏதோ ஷாக். அங்க மூணு பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. எந்த மூணு பேருக்குள்ள? மக்கு மக்கு மங்குடி மாதிரி இருக்க, மூஞ்சிலேயே குத்துவேன். வேற யாரு? நந்தினி, விஸ்வா, அகிலா, இந்த மூணு பேர் தாண்டி சொன்னேன். ஓ, இந்த மூணு பேருக்குள்ள முக்கோண காதலும் மோதலும் வந்திருக்குமோ? காதல் தான் ஏற்கனவே வந்துருச்சடி, மோதல் வந்திருக்கு. அதான் அகிலா மூஞ்ச சுழிச்சிட்டு போறா. அகிலா, அகிலா, இந்த சட்டி தலையனுக்கு மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். அகிலா. மச்சான், என்ன மச்சான் வேணும்? அகிலாவை கூப்பிடு. எதுக்குண்ணே, ஏதாவது மாத்திரை வேணுமா? நான் வேணா எடுத்தாரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. நேத்துல இருந்தே அகிலா என்கிட்ட சரியாவே பேசல. அவ குரலை கேட்டேன், சரியாதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாங்கிறதுக்காக தான் அவளை கூப்பிட்டேன். அது வந்து மச்சான், கொஞ்ச நாளாவே அகிலா ரொம்ப முடவுட்டா இருக்கா, யாருக்கிட்டயே பேச கூட மாட்டேன்றா. எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுற. எப்படி பேசுவா? நாம தான் அவளை கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கற மாதிரி கேட்டுட்டோமே. குழந்தை வேணும், குழந்தை வேணும்னு அவளை எவ்வளோ பாடாப்படுத்தியிருக்கோம். பத்தாத்துக்கு டெஸ்ட் அது இதுன்னு வேற அவளை கஷ்டப்படுத்தியிருக்கோம். மனசு நொந்து போனவ இன்னும் என்னை பார்க்க வரலன்னா அவ மனசு எவ்வளோ வேதனையில் இருக்கும். கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அகிலா கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்கா. யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேசுறதில்ல, எது கேட்டாலும் எரிஞ்சு விழுறா. அவ மனசுக்குள்ள எதையோ போட்டு மறியிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா மச்சான், இப்ப கூட அகிலா கிட்ட எங்கம்மா போனேன்னு ஒரு கேள்விதான் கேட்டேன், அதுக்கு வாய மூடிட்டு இருங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. சரியா தான் சொல்லிருக்க. மூர்த்தி, நீ ஒன்னு போலீஸ்கார மாதிரி அகிலா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காத. அவ ஏன் பொண்ணு? அதுக்கு இல்ல மச்சான், சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அகிலா கொஞ்ச நாளா நார்மலா இல்லைன்னு எனக்கும் தெரியும். அது ஏன் எதனாலன்னு நான் பாத்துக்கிறேன். நீ உன் குடமுழகா மூக்க வச்சுக்கிட்டு நுழைக்காம உருப்படியா ஆக வேண்டிய வேலையை போய் பாரு மச்சான். ராஜம், உன் புருஷனை கூட்டிட்டு போ.
ஏங்க அதான் சொல்றார்ல வாங்க வாங்கன்ற பொண்ணு பொண்ணு எனக்கு மாறி மாறி அட்வைஸ் பண்றாங்க பொண்ணு என்னடானா வாய மூடுங்கற இந்த கோண வாய என்ன கொடமுளகா மூக்குன்னு சொல்றாங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கூடி சீக்கிரமா நான் யாரன் காட்றேன் காட்டு வண்டி நாயகம் அருமை நாயகம் இந்த அருமநாயகம் சொன்னான்னா அத செய்யாம விட மாட்டான் முதல்ல நீ சொன்ன தேதிக்கு தங்க பிஸ்கட்ஸ் கொண்டு வா நான் சொன்ன அமௌண்ட ஹார்ட் கேஷா உனக்கு தரேன் ஓகே அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி வாயா கணேசா வா உட்காரு சரி அண்ணாச்சி இப்படி வா ஆத்தா இங்க நில்லு என்னயா கணேசா அண்ணாச்சி என்ன என்ன பண்ணிட்டு இருக்க 10 சீ ரெடி பண்ணினு சொல்லி விட்டா 2 மாசமா கண்ணலே படாம ஓடி போயிட்ட அண்ணாச்சி உங்களை விட்டுட்டு நான் எங்க அண்ணாச்சி ஓடி போக முடியும் நீ எனக்கு தொழில் குரு பார்ட்னர் வேற இத மறந்துட்ட எப்படி அண்ணாச்சி நான் ஓடிடுவேன் அதெல்லாம் இருக்கட்டும் 10 சீ என்னாச்சி ஏற்பாடு பண்ணிட்டியா மாச கடைசில ஃபாரின் காரன் தங்க பிஸ்கட்ஸோட வந்துருவான் அவங்க கிட்ட நம்ம பணத்தை கொடுத்தாதான் தங்க பிஸ்கட்ஸ் வாங்க முடியும் புரியுதா எனக்கு தெரியல அண்ணாச்சி அதனால தான் வலவிருச்ச கையோட உங்களை நான் பாக்க வந்துட்டேன் ஏய் சரண்யா அந்த சிட் பண்ணி ஓபனிங் ஃபங்ஷன் இருக்குல அந்த போட்டோஸ்ல அண்ணாச்சி கிட்ட காட்டு பாரு அண்ணாச்சா சரண்யா அண்ணாச்சி சொல்றல கூச்ச படாம உட்காரு அட உட்காரு உட்காராதா அண்ணாச்சி இந்த பார்ட்டியை மடக்கி புடிச்சு சிட் ஃபண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கமிட்டி ஆரம்பிக்கதா 2 மாசம் ஆச்சு அண்ணாச்சி முதல் படத்துல குத்துவிளக்கு கேத்ராலே அவதான் என்னோட ஃப்ரெண்ட் ரேவதி சிட் ஃபண்ட் கம்பெனிக்கு எம்டி னு ஆசை காமிச்சு ஏமாத்தி வெச்சிருக்கோம் அண்ணாச்சி இவ ஒரு அப்பாவி அண்ணாச்சி எங்களை கண்மூடி தனமா நம்புறா அந்த நம்பிக்கைய வச்சு நாங்க இவ மனசுல பணவெறி தூண்டி விட்டு சிட் பண்ண ஆரம்பிக்க வச்சிருக்கோம் எதிர்பார்க்கிற அமௌண்ட் சேர்ந்த உடனே வழக்கம் போல பழிய இவ மேல தூக்கி போட்டுட்டு பணத்தை சுருட்டிக்கிட்டு இங்க வந்துடுறோம் வரும்போது பணத்தோட இந்த பாப்பாவையும் சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்கணேசு பாப்பா ரொம்ப ஹோம்லியா இருக்கா இந்த லுக்கு வாரில்ல நமக்கு நல்ல ரேட்ட கொடுக்கும் எப்படியும் ஒரு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதனால பணத்தோட சேர்த்து இந்த பாப்பாவையும் பார்சல் பண்ணி கொண்டு வந்திருக்கனே சார் சொல்லிட்டீங்கல க்ளீன் போல்ட் பண்ணிறேன் அண்ணாச்சி இவள தூக்கிட்டு வரதுனால நமக்கு 2 வகையில லாபம் இருக்கு கணேஷ் 1 இவள வித்து 20 லட்சம் வாங்களாம் 2வது சிட் ஃபண்ட் பணத்தை எல்லாம் இவளே எடுத்துக்கிட்டு எங்கேயோ கண் காணாம போயிட்டான்னு சொல்லி கதை கட்டி விட்டுறலாம் சோ நம்மள பத்தி எங்கேயும் யாருக்கும் டவுட் வராது புரிஞ்சுதா கணேசா அண்ணாச்சி அண்ணாச்சி உங்க மூளையே மூளை அண்ணாச்சி மூளை எல்லாம் இருக்கட்டும் ஆத்தா அந்த ரேவதி பொண்ணை ஈஸியா தூக்குறதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன் கவனமா கேட்டுக்கங்க
கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். ஓகே சூப்பர் தூக்கிரலாம். இதான் என்னுடைய பிளான். இத சக்சஸா முடிங்க. ரேவதி பணம் இந்த ரெண்டும் எங்கிட்ட வரணும். புரியுதா? புரிஞ்சுதானாச்சு. நீங்க கட்டிட்டு வானு சொன்னாலே நான் வெட்டிக்கிட்டு வந்து நிப்பேன். இதுல மொத்த ரூட் வேற போட்டு கொடுத்துட்டீங்க. நான் எப்படி தூக்கிட்டு வர மட்டும் பாருங்க. நாயகம், அருமை நாயகம், என் பேரை காப்பாத்தணும்டா தம்பி. தம்பி உடையன் படைக்கு அஞ்சன்னு சொல்லுவாங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் வரேனாச்சு. சரண்யா, இப்படி சொல்லாம போறியா அத்தா? போயிட்டு வரானாச்சி. பார்த்து போயிட்டு